Hi students, good evening. Today I am going to teach you all about the frog. Frog அப்படினாலே எல்லாம் ஒரு ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படியே ஓடுவோம். எஸ் த காமன் இந்தியன் ஃப்ராக் த ராணா ட்ரிகுனா இது நேம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஃப்ராகை பற்றி. ஸோ தே பிலாங் டு வாட் யூ கால் த ஃபைலம் கார்டேட்டா சப் ஃபைலம் ஓகே வர்டிப்ரேட்டா தே பிலாங் டு த குரூப் கனாத்தா ஸ்டொமேட்டா கிளாஸ் டெட்ரபோடா தே பிலாங் டு த கிளாஸ் ஆஃப் சூப்பர் கிளாஸஸ் டெட்ரபோடா மெயின் கிளாஸஸ் ஆம்ஃபிபியா ஸோ தேர் ஆல் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ஆர்டர் வி சே அஸ் அனுரா ஸோ நம்மளுக்குலாம் ஒரு பிக் ஹாய் சொல்லுது ஹாய் ராணா வி ஆர் வெல்கமிங் யூ ஃபார் த கிளாஸ் ஸோ கம்மிங் அபவுட் ஃப்ராக்ஸ் ஃப்ராக் பற்றி பார்த்தோம் வச்சுங்களேன் மோர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்பீஷீஸ் மோஸ்ட்லி வென் கம்பேர்ட் வித் நார்த் அண்ட் சவுத் நதர்ன் இந்தியாவில் ஜாஸ்தி ஸோ ஃப்ராக்ஸ் கேன் லிவ் போத் ஆன் பிளான்ட் அண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் தே பிலாங் டு ஆம்ஃபிபியா ஃபைலம் கார்டேட்டா இட்ஸ் அ வெரி காமன் ஸ்பீஷீஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா எஸ் ராணா ட்ரிகுனா இதுக்கு வந்து பாடியில் ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் கிடையாது நம்மளுக்குலாம் எப்படி ஒரு ஹைப்போதாலமஸ் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுதோ வி ஆர் ஆல் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஃப்ராகுக்கு அப்படி கிடையவே கிடையாது தேர் ஆல் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் எப்படி டெம்பரேச்சர் வேரி ஆகுதோ என்வாயர்மெண்ட் அப்படியே இதுவும் வேரி ஆகிப்போம் ஓகேங்களா ஸோ ஹியர் அனதர் திங் இதுகிட்ட வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா வாட் யூ கால் த காமோஃப்ளேஜ் தட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் கலர் அக்கார்டிங் வித் த லொக்கேஷன் இப்போ புல் மேலே இருந்தால் அந்த பச்சை கலர் இருக்கும் மண் மேலே உட்காந்தா அந்த ப்ரௌன் கலர் வரும் ஸோ இட் இஸ் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் வாட் இஸ் கால் த மெலனோ போர்னு சொல்லுவோம் ஓகே அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் லைட் படுறதுனால இது அந்தந்த கலருக்கு ஏற்றா போல் அது மாற்றிக்கும் காமோஃப்ளேஜ் சொல்லுவோம் பச்சோந்தி ஓனாய் இதுக்கெல்லாம் இது இருக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் கலரேஷன் பேர் மிமிக்ரின்னு சொல்லுவோம் ஸோ ஃப்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் சீன் பீக் சம்மர் வின்டர்லாம் இருக்கவே இருக்காது ஸோ தே வில் பி கோயிங் இன் டு த பரோ ஏன்னா அதையே அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் இந்த மாதிரி வந்து ஹை சம்மர் போது வெளியே வராததுக்கு பேர் ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம் இதே மாதிரி வின்டரில் போய் தூங்குறது பேர் ஹைபர்னேஷன் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஃப்ராகை வந்து அதோட பாடி டச் பண்ணி பார்த்தீங்கனாலே அப்படியே ஒரு பிகாஸ் வி ஹவ் டிசெக்டட் வி ஹவ் டன் லாட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ஃப்ராக் போய் அதை எடுத்து தொடரும் போதே அந்த மெயினாக நம்ம கைக்கு படுறதே அந்த மியூக்கஸ் அந்த ஸ்லிப்பரி ஸ்மூத் ஸ்லிப்பரி அது பிகாஸ் ஆஃப் தட் மியூக்கஸ் தான் அது மாய்ஸ்ட் அப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்சலி வந்து அந்த ஆலிவ் க்ரீன் கலர் இருக்கும் நிறைய அந்த பாடியில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்கும் ஓகே அண்ட் வென்ட்ரல் சைடு வந்து ஒரே மாதிரி மஞ்சள் கலராக தான் இருக்கும் ஓகே அண்ட் லைக் வாட்டர் வந்து ஸ்கின்ல அப்சார்ப் ஆகாது பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி போத் டெரஸ்ட்ரியல் கம் லேண்டுன்னும் போது தண்ணி வந்து ஸ்கின் மூலமாக அப்சார்ப் ஆகாது த பாடி இஸ் டிவைடட் இன் டு ஹெட் அண்ட் ட்ரங்க் ஓகே டெய்ல் கிடையாதுங்க ஒன்லி த டாட்போல் வில் ஹாவ் த டெய்ல் அபவ் த மவுத் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ பேர் ஆஃப் நாஸ்டல் இருக்கும் ஐஸ் வந்து பல்ஜாக இருக்கும் தேல் பி கவர்ட் பை நிக்டேட்டிங் மெம்ரைன் ஏன்னா தண்ணியில் இருக்கிறதுனால கண்ணுக்குள்ள தண்ணியில் அந்த நிக்டேட்டிங் மெம்ரைன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் எதர் சைட் ஆஃப் த ஐயில் வந்து நம்மளுக்கு வந்து காது இருக்கும் இங்கே டிம்பானம்னு சொல்லுவோம் இந்த டிம்பானமோட ரோல் என்னென்னா சவுண்ட் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறது தான் தென் இட் ஹஸ் காட் ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைன் லிம்ஸ் இந்த ஃபோர் லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைன் லிம்ஸ் எல்லாமே வந்து ஹெல்பிங் இன் ஸ்விம்மிங் வாக்கிங் பரோயிங் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிஜிட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட தெல் பி வெரி லார்ஜர் இந்த மசில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மசிலோட ஃபிசியாலஜி ஸ்டடி பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் மசில் இந்த கேஸ்ட்ராக்னிமியஸ் மசில் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம் இந்த மசில் நல்லா பல்கி பிக் மசில் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் ஸ்டடி பர்பஸ் இந்த மசில் வந்து இது வந்து இட் இஸ் யூஸிங் ஃபார் ஆல் தட் பரோயிங் வாக்கிங் அந்த இதெல்லாம் ஃபோர் லிம் வந்து பாருங்கள் வெப்டாக இருக்கும் ஐம் சாரி இந்த ஃபோர் லிம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் இட் வில் பி ஹேவிங் ஃபோர் டிஜிட் த ஃபீட் வந்து வெப்டாக இருக்கும் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஸ்விம்மிங் ஸோ ஃப்ராக்ஸ் வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இருக்கும் செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னா பார்த்து இது மேல் இது ஃபீமேல் நம்ம சொல்ல முடியும் மேல் ஃப்ராக்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்காக அந்த சவுண்ட் போடும் அந்த வோக்கல் சாக்லேருந்து அதை இட் ஆல்சோ ஹாவ் அ காப்புலேட்டரி பேட் ஆன் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன் ஃபோர் லிம்ஸ் அதெல்லாம் ஃபீமேல் ஃப்ராக்ஸ்க்கு இருக்காது ஸோ கம்மிங் டு த பேசிக் அனாட்டமி ஃப்ராகுக்கு நம்மளுக்கு இருக்க எல்லா ஃபிசியாலஜிக்கல் அதே சிஸ்டம் அங்கே வெல் டெவலப்டாக இருக்க போது ஒன்று ஒன்றா என்னென்ன நம்ம படிப்போம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தே ஹாவ் த அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அலிமெண்ட்ரி கெனால் ஷார்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் ஃப்ராக்ஸ் ஆர் கார்னிவோரஸ் அண்ட் லென்த் ஆஃப் த இன்டஸ்டைன் ரெடியூஸ் ஆயிருக்கும் ஸோ சேம் இட் ஹஸ் காட் அ பக்கல் கேவிட்டி ஈசோஃபேகஸ் த்ரூ ஃபேரிங்ஸ் நம்ம எப்படி எல்லாத்துக்கும் பார்த்தோம் காக்ரோச் அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஈசோஃபேகஸ் வில் ஓப்பன் இன் டு ஸ்டமக் அண்ட் தட் இன்டர்ன் இன்டஸ்டைன் ரெக்டம் குளோயக்கா லிவர்லேருந்து பைல் செக்ரீட் ஆகும் கால் பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆகும் பேங்க்ரியாஸ் வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் தரப்போகுது ஸோ சேம் இட் வில் ஹெல்ப் இன் டைஜஷன் ஆஃப் த ஃபுட் ஃபுட் வந்து அந்த டங் இருக்குது காக்ரோச்சில் எப்படி ஹைப்போஃபேரின்னு சொல்லுவோமோ இங்கே வந்து பைலோப்டு டங்
So inga vandu parunga, it has got the esophagus. So you can see how it is coming in. See the liver, it has got the gallbladder. So inga vandu varakudiya bile gallbladder la store aagum. It has got the stomach, then the intestine, the rectum, opening into the cloacal and the aperture veliye porudhu. So this is the complete digestive system of the frog. So digestion vandu mainly by action of enzymes, particularly hydrochloric acid and gastric juice. So idana ponu digest panni and vara the partially digested food peru kai adu vandu duodenum pogum. Duodenum la varakudiya bile nammalku nadakkra adhe kadha da gall bladder la irundhu bile pancreatic juice la irundhu varradhu through the common bile duct. So bile enna pannum, it is needed for emulsification of fat, fat digestion, absorption, proteins, carbohydrates, ella digestion theva. Appra the final digestion will enter into the intestine. Anga vandhu nariya inner intestine la nammalku mariye irukra mari villi, the finger like projection, villi and microvilli irukum. Anga ella absorption mudichone theva illada waste rectum vandhu cloaca moolama veliya vandrum. So frogs vandhu it will respire both on land and in water. So rendu type of respiration irukum. One we have pulmonary respiration, another one is called cutaneous respiration. Cutaneous respiration is skin moolama breathe pandrathu, pulmonary respiration is lungs moolama. So inga vandu pathina dissolved oxygen in air is exchanged by skin by diffusion from region of higher concentration to lower concentration. But idhe land la irukkum bodhu buccal cavity, skin, lungs idhu dhaan respiratory organ. So respiration by lungs, what we call it as pulmonary respiration. So inga vandu pathina it will have that pink sac, dissect panni paathone theriyum pink like sac mari theriyum upper part of the thorax la. So there are lungs. So air vandu adu ulle enter agum via the nostril into the buccal cavity adutha lungs. So during aestivation, hibernation and the burrows ku la poirukom la appala it will breathe only through the skin, that is cutaneous respiration. Vascular system of frog eduthukona it's a closed type nammala madriye. It has got lymphatic system also. So blood vascular system vandu pathina it will have a heart, blood vessels and blood. Lymphatic adhe mari lymph, lymph vessels, lymph nodes ala. Heart vandu eduthukina upper part of the cavity irukum. Heart la vandu pathina it has got two atria, okay, nammala mari kedaiyadhu four chambers la, and it will have that one ventricle, okay. So that you need to understand. So it has got two atria and it will have only one ventricle and it will be covered by one outer membrane, what we call it as the pericardium. The outer membrane, what we call it as the pericardium. So idu vandu paningna major veins vandu pathina nammalku eppadi vena cava alladhu varu adhe mari varum anga irundhu it will enter into a triangular structure that is called sinus venosus. It is called sinus venosus. அதே மாதிரி இந்த வென்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே ஓபன் ஆகிறதுக்கு வந்து இட் வில் ஆல் ஓபன் இன் டு வாட் இஸ் கால் த கோனஸ் ஆட்ரியோசஸ். கோனஸ் ஆட்ரியோசஸ் விச் வில் பி ஆன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஹார்ட். ஸோ பிளட் ஃப்ரம் ஹார்ட் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும் லைக் த்ரூ ஆட்ரிஸ். அதே மாதிரி வெயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து திரும்பி ஹார்ட்டுக்கு வந்து அந்த வீனஸ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன் பிட்வீன் லிவர் அண்ட் இன்டஸ்டைன். நம்மளுக்கு எப்படி ஹெபாட்டிக் தட் இஸ் போர்ட்டல் சிஸ்டம்னு இருக்குது அதே போல் இங்கேயும் இருக்குது. So it will connect all that liver, intestine, kidney and all, what we call hepatic portal system and renal portal system. Students, nyabu vechukonga portal system na sonnale it starts with capillaries, ends with capillary, idu dhaan artham. So you can see the heart here. See, it has got what you call it is going to be three chambered. You can see the single ventricle, you can see the atria. So this is the truncus arteriosus, ventricle, the left auricle, the right auricle. And then you have what is called the right and the left branches of the truncus arteriosus. இது நம்மள மாதிரி அந்த carotid trunk. See, you can see the sinus venosus. Okay, so you can see the sinus venosus, the right and that left and the branches, the carotid trunk, the left branch of truncus arteriosus. This is the sinus venosus. Okay, so the blood is composed of plasma and cells. So it has got RBC, WBC, platelets, எல்லாமே. So இது ஒரு red color ஆ தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஆர்பிசி வில் ஹாவ் நியூக்ளியஸ். நம்மளுக்குலாம் நியூக்ளியஸ் இல்லைல்ல, இங்கே நியூக்ளியஸ் இருக்கும். லிம்ஃப் வந்து பிளட்ல எப்படி டிஃப்ரெண்ட்னா பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்பிசி. பிளட்டோட மெயின் வேலை என்ன, ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன், கேசஸ், வாட்டர். ஸோ மெயினாக வந்து தட் இஸ் அச்சீவ் பை த பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த ஹார்ட். தென் கம்மிங் டு த எலிமினேஷன் ப்ராட், தட் இஸ் ரிகார்டிங் த எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன். த எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் வில் பி கேரிட் பை த வாட் யூ கால் அ பேர் ஆஃப் கிட்னீஸ். So you can see the pair of kidneys, it has got ureter, you have the cloaca, the urinary bladder also. So inga vandu pathina you can see there will be like dark red color on either side of vertebral column la paapom. Each kidney la nariya functional and structural units are there, what we call it as uriniferous tubules or nephrons. The two ureter will come out from the kidney in the male frogs
அந்த யூரிட்டர் தான் வந்து யூரோஜெனிட்டல் டக்ட் தட் வில் ஓப்பன் இன்டு த க்ளோயக்கா. இதே ஃபீமேலில் வந்து த வில் ஓப்பன் செப்பரேட்லி இந்த க்ளோயக்கா. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ த தின் வால்டு யூரினரி பிளாடர் யூ கேன் சி, அது வந்து ரெக்டம்க்கு வந்து வென்ட்ரலாக இருக்கும், தட் வில் ஆல்சோ ஓப்பன் இன்டு த க்ளோயக்கா. இட்ஸ் வென்ட்ரல் 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 டு த க்ளோயக்கா. ஸோ இது வந்து மோஸ்ட்லி யூரியா எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுனால தேர் கால் யூரியோடெலிக் அனிமல்ஸ். திரும்பி சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அது யூரிட்டர் இருக்கு இல்லையா, இது லாங் டியூப், இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் லைக் அ கான்டியூ டியூப். யூரின் இங்கேருந்து கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து க்ளோயக்கா கொண்டு வரணும் இல்லை, இட் ஹாஸ் டு ஸ்டோர் இந்த பிளாடர். இப்போ இந்த யூரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த யூரிட்டர் வந்து இட் ஆக்ஸ் அஸ் எ யூரோஜெனிட்டல் டக்ட், அது அப்படியே க்ளோயக்காவில் ஓப்பன் ஆகும். ஃபீமேலுக்கு இந்த யூரிட்டர் அந்த ஓவி டக்ட் தே ஓப்பன் செப்பரேட்லி இந்த க்ளோயக்கா, செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். தென் கம்மிங் டு த மெயின் சிஸ்டம் ஃபார் கண்ட்ரோலிங் த பாடி ஃபங்க்ஷன்ஸ், இட் ஹஸ் காட் டூ சிஸ்டம் லைக் நியூரல் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம். இதோட கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் பிரிங்கிங் இன் டு ஆல் த ரெகுலேஷன் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாடி. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி வேரியஸ் கோஆர்டினேஷன் வித் ஆல் த பாடி சிஸ்டம், எய்தர் பை ஹார்மோன் செக்ரீட்டட் பை எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால் நம்மளுக்கு இருக்க மாதிரி அதுக்கும் இருக்கும், பிட்யூட்ரி, தைராய்ட், பேராதைராய்ட், தைமஸ், பீனியல் பாடி, பேங்க்ரியாஸ், அட்ரினல், கோனாட்ஸ், எல்லாமே நம்மளுக்கு இருக்க மாதிரி. பட் வென் இட் கம்ஸ் டு நர்வஸ் சிஸ்டம் இட் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ, தட் இஸ் இட் ஹஸ் காட் அ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் விச் இஸ் காட் அ பிரெயின் அண்ட் அ ஸ்பைனல் காட், அண்ட் இட் ஹஸ் காட் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், த கிரேனியல் அண்ட் த ஸ்பைனல் நர்வ்ஸ். இதை தவிர இட் ஹஸ் காட் அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தட் இஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக். பட் கிரேனியல் நர்வ்ஸ் நம்மளுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் காட் 10 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ், ஓகே, தட் இஸ் எமர்ஜிங் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் இட் வில் பி கவர்ட் பை பிரெயின் பாக்ஸ், கிரேனியம் அப்படின்னு சொல்லுவோம். Brain is divided into what is called the forebrain. It has got the midbrain and the hindbrain. Forebrain la enna irukona olfactory lobe irukum. It has got a pair of cerebral hemisphere and unpaired dyne and cephalon structure irukum. Midbrain la vandu nammalku optic lobe irukum. Hindbrain la it has got the cerebellum and medulla. Indha medulla da will come out through the foramen magnum. So ipdi irukum or opening ma irukum. Indha medulla ipdi veliye vandu out of that foramen magnum it will continue down as the spinal cord. The spinal cord வந்து protected by vertebral column. So next, frog க்கு என்னென்ன சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டச் இட் இஸ் காட் த சென்சரி பேப்பிலா, டேஸ்ட்டுக்கு வந்து பட்ஸ், ஸ்மெல்லுக்கு அந்த நேசல் எபித்தீலியமே இருக்கும், விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸு, ஹியரிங்க்கு வந்து அந்த டிம்பானம் மெம்பரேன் இங்கே இருக்குது பாருங்க, அதெல்லாம் தான். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவ் நெட்ஒர்க் ஆஃப் நர்வ் செல்னு சொல்லலாம், ஒரு அக்ரிகேஷன் ஆஃப் நர்வ் செல்ஸ் ஆர் நர்வ் எண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொடக்டிவ் ஆர்பிட்ல ஸ்கல்ல இது இருக்கும். தே ஹாவ் சிம்பிள் ஐஸ், எக்ஸ்டர்னல் இயர்ஸ் பின்னா இதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு தான் இந்த பின்னா இருக்குது, அங்கே அதுக்கு பின்னா கிடையாது, ஒன்லி டிம்ஃபானம் வில் பி தேர். ஸோ காது வந்து நம்மளுக்கு எப்படி ஃபார் இயரிங் அண்ட் ஈக்லிபிரியமோ சேம் ஃபார் ஃப்ராக் ஆல்சோ. தென் ஃப்ராக் ஹஸ் காட் ரீப்ரொடக்டிவ், தட் இஸ் இட் ஹஸ் காட் அ வெல் ஆர்கனைஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ பேர் ஆஃப் டெஸ்டஸ், ஓவாய்டு எல்லோ கலர் டெஸ்டஸ் இருக்கும், அப்பர் பார்ட் ஆஃப் த கிட்னி, அது வந்து டபுள் ஃபோல்ட் பை த பெரிட்டோனியல் ஸ்ட்ரக்சர். அந்த டபுள் ஃபோல்ட் ஆகிற அந்த பெரிட்டோனியல் ஸ்ட்ரக்சர் பேர் மீசோ ஆர்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் வாசா எஃப்ரென்ஷியா, தட் வில் அரைஸ் ஃப்ரம் த டெஸ்டஸ். ஸோ அது வந்து தே வில் என்டர் த கிட்னி ஆன் எதர் சைட், கிட்னி என்டர் ஆகி அப்படியே வந்து அது யூரோஜெனிட்டல் டக்ட், அந்த யூரோஜெனிட்டல் டக்ட் மூலமாக இட் வில் கம் அண்ட் ஓப்பன் இன் டு த க்ளோயக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பேசேஜ். ஸோ யூரின் அண்ட் ஸ்பெர்ம் வந்து காமன் பேசேஜாக தான் நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ஃபீமேல்து வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ பேர் ஆஃப் ஓவரீஸ், ஓவரீஸ் வந்து தெல் பி நியர் த கிட்னி, பட் இன்னும் பெரிய ஃபங்க்ஷனல் கனெக்ஷன் இருக்காது லைக் மேல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த ஓவரீஸ், தே ஆர் குவாய்ட் நியர் த கிட்னி பட் நோ ஃபங்க்ஷனல் கனெக்ஷன் லைக் ஹவு தே ஹேட். ஸோ இங்கே பேர் ஆஃப் ஓவிடக் ஃப்ரம் த ஓவரி வில் ஓப்பன் இன் டு த க்ளோயக்கா. ஸோ யூ கேன் சி தே வில் ஓப்பன் இன் டு த க்ளோயக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவி ஓவிடக்ட் இருக்கட்டும் அண்ட் யூ கேன் சி த யூரிட்டர் தே ஓப்பன் செப்பரேட்லி இன் த க்ளோயக்கா. ஸோ மெச்சோர் ஃபீமேல் கேன் லே அரவுண்ட் 2500 to 3000 ஓவா அட் அ டைம். ஸோ ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், வெளியே முட்டை போட்டுறோம், தட் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் ஓன்லி, தட் இஸ் இன் வாட்டர். அப்புறம் வந்து த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ராக் தட் இஸ் கால் த மெட்டமார்ஃபாசிஸ்ன்னு சொல்லுவோம். த மெட்டமார்ஃபாசிஸ் ஆஃப் ஃப்ராக் வந்து டேக்ஸ் பிளேஸ், த லார்வல் ஸ்டேஜ் இஸ் கால் த டாட்போல் அண்ட் தட் இட் டெவலப்ஸ் இன்டு அன் அடல்ட். பட் இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், தெர் இஸ் அ ஹார்மோன் கால் தைராக்சின் கம்மிங் ஃப்ரம் த தைராய்ட் கிளாண்ட் விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெட்டமார்ஃபாசிஸ் ஆஃப் த அடல்ட் ஃப்ரம் டாட்போல் டு அடல்ட் ஃப்ராக். ஸோ ஃப்ராக் அப்படின்னு யோசிச்சோம்னாலே ஃப்ராக் இஸ் வெரி பெனிஃபிஷியல் டு மேன்கைண்ட். ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு
வாட் யூ கால் ஒரு அருவருப்பு தன்மை அந்த பர்டிகுலராக இருந்தாலும் இட் இஸ் அ வெரி குட் ஸ்பீஷீஸ் ஆர் வெரி குட் ஆர்கானிசம் தட் இஸ் தேர் பிகாஸ் தே ஆர் வெரி மச் நீடட் பிகாஸ் அது அந்த டங் பாருங்கள் அந்த பைலோப் டங்லால் அழகாக இட் கேன் கோ கேட்ச் த இன்செக்ட்ஸ் ப்ரொடெக்ட் வேரியஸ் க்ராப்ஸ் நம்மளுக்கு அந்த எக்கனாலஜிக்கல் பேலன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட் இஸ் கோயின் டு சர்வ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லிங்க் பிட்வீன் மெயின்டைனிங் ஆர் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் இன் த எக்கோசிஸ்டம் ஸோ திஸ் இஸ் அண்ட் சம் ஆஃப் த பீப்புள் தே கன்சியூம் திஸ் ஹஸ் ஃபுட் பர்டிகுலர்லி இன் தாய் சைட் தட் தாய்லாண்ட் சைனீஸ் ஃபுட் இதெல்லாம் வந்து ஃப்ராக் வந்து ஒரு மெயின் டிஷ்ஷாக தே கன்சியூம் ஆல்சோ ஸோ இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு வந்து ஐ தாட் யூ அபவுட் ஃப்ராக் ஐ தாட் யூ அபவுட் வாட் ஆர் த வேரியஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் வாட் ஆர் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தட் தே டூ ஆஸ்க் இன் ரிலேஷன் வித் ஃப்ராக் இன் த எக்ஸாம் ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட்ஸ் ஐ கேட்ச் யூ அப் லேட்டர் தேங்க்யூ பை